ஹாய் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது த தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ். வாங்க பார்க்கலாம். வி ஆர் கோயிங் டு செக் த லாஜிக்கல் வேலிடிட்டி ஆஃப் த கன்க்ளூஷன் ஃப்ரம் த கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ் பை மேக்கிங் யூஸ் ஆஃப் ஈக்வலன்ஸ் ரூல்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன் ரூல். த தியரி அசோசியேட்டட் வித் சச் திங்ஸ் இஸ் கால்ட் இன்ஃபரன்ஸ் தியரி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்க்ளூஷன் கொடுப்பாங்க, அதை செக் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி? கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ், ஓகே, அண்ட் ஈக்வலன்சஸ் ரூல்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன் ரூல்ஸ், ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். ஸோ இங்கே த்ரீ டைப் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பி, எ ப்ரிமிசஸ் மே பி இன்ட்ரடியூஸ்ட் அட் எனி பாயிண்ட் இன் த டெரிவேஷன். ஸோ நம்ம டெரைவ் பண்ணும்பொழுது எந்த சுச்சுவேஷனில் எங்கே வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ப்ரிமிசஸ். ஸோ அதுக்கு பேர் என்னது? ரூல் பி. இப்போ நீங்கள் ஒரு ப்ரெமிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூல் பின்னு எழுதணும். அடுத்தது ரூல் டி, எ ஃபார்முலா எஸ் மே பி இன்ட்ரடியூஸ்டு அட் எனி பாயிண்ட் இன் த டெரிவேஷன் இஃப் எஸ் இஸ் டாட்டலாஜிக்கலி இம்ப்ளைடு பை எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் த ப்ரொசீடிங் ஃபார்முலாஸ். நீங்கள் ஃபார்முலா ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓகே எழுதுறீங்க அப்படின்னா ரூல் டி. ரூல் சிபி, இஃப் எஸ் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் ஆர் அண்ட் செட் ஆஃப் ப்ரிமிசஸ் தென் if r then s can be derived from the set of premises alone. Note, rule cp means rule of conditional proof and is also called the deduction theorem. In general, whenever conclusion is of the form if r then s, that is in terms of conditional symbol, we should apply rule cp. In such case, R is taken as an additional premises and S can be derived from the given premises and R. So, நம்ம final conclusion இருக்குல்லையா, அதில் conditional statement யூஸ் பண்ணி conclusion இருந்தது அப்படின்னா ரூல் சிபி அப்ளை பண்ணணும். ப்ராப்ளம் போடும்போது பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது implication rules. So, some set of formulas இருக்கு, அதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பி அண்ட் பி இம்ப்ளை கியூ, தட் இஸ் இஃப் பி தென் கியூ, இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா கியூன்னு எழுதலாம். இந்த ரூலுக்கு பேர் என்னென்னா மாடஸ் ஃபோன்ஸ். அடுத்தது நெகேஷன் கியூ அண்ட் இஃப் பி தென் கியூ, இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நெகேஷன் பின்னு எழுதலாம். இந்த ரூலுக்கு பேர் என்னன்னா மாடஸ் டோலன்ஸ். அடுத்தது நெகேஷன் பி அண்ட் பிஆர் கியூ, இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா கியூன்னு எழுதலாம். இதுக்கு பேர் என்னன்னா டிஸ்ஜங்டிவ் சிலோகிசம். அடுத்தது இஃப் பி தென் கியூ அண்ட் இஃப் கியூ தென் ஆர், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இம்ப்ளை இஃப் பி then R. இந்த ரூலுக்கு பேர் என்னன்னா ஹைபோதட்டிக்கல் சிலோகிசம் ஆர் செயின் ரூல். பி இம்ப்ளை கியூ, கியூ இம்ப்ளை ஆர், தெர்ஃபோர் பி இம்ப்ளை ஆர். அடுத்தது பி அண்ட் கியூ, பி அலோன் கியூ அலோன் அந்த மாதிரி தனியாக இருந்தது அப்படின்னா எப்படி எழுதலாம்? டோட்டாலஜிக்கலி இம்ப்ளை பி அண்ட் கியூ. அதே மாதிரி பி அண்ட் கியூன்னு இருந்ததுன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாம், பி அலோன் கியூ அலோன். தேர்ட் ஃபார்முலா மாதிரி ஃபிஃப்த் ஒன் பி அண்ட் கியூ இருந்தது அப்படின்னா பிஆர் கியூன்னு எழுதலாம். ஸோ த்ரீ ஃபைவ், ஸோ நமக்கு ஆன்சர்ஸ் ஏற்ற மாதிரி எழுதலாம் த்ரீ அண்ட் ஃபைவ். த லாஸ்ட் ஒன் பி அண்ட் நாட் கியூ இஸ் ஈக்வலன் டு நெகேஷன் ஆஃப் இஃப் பி தென் கியூ. இந்த ரூலுக்கு பேர் என்னென்னா ஈக்வலன்சஸ் ரூல். ஸோ இதில் நம்ம கண்டினியூஸாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஃபஸ்ட்டு, அடுத்தது செகண்டு, தேர்டு, அப்புறம் சம்டைம் ஃபோர் ஃபைவ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், இதை வச்சுக்கிட்டு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸில் டூ மெத்தட்ஸ் இருக்குது, ஒன் வந்து டைரக்ட் மெத்தட், அனதர் ஒன் இன்டைரக்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட் பார்க்கலாம். When a conclusion is derived from a set of premises by using the accepted rules of reasoning, then such a process of derivation is called a direct proof.
ஸோ என்ன கொடுக்குறாங்களோ கிவன் செட் ஆஃப் ப்ரீமிசஸை யூஸ் பண்ணி ஈக்குவலன்சஸ் ஃபார்முலா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இம்ப்ளிகேஷன் ஃபார்முலா, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டைரெக்டாக டிரைவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், டெமான்ஸ்ட்ரேட் தட் ஆர் இஸ் எ வேலிட் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த ப்ரிமிசஸ், இஃப் பி தென் கியூ, இஃப் கியூ தென் ஆர் அண்ட் பி. ஸோ த்ரீ ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரீ ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும், ஆர். ஸோ இந்த த்ரீ ப்ரிமிசஸ் பேஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நம்ம என்னன்னு கொண்டு வரணும், ஆர்னு கொண்டு வரணும். ஸோ ஆன்சர் பார்க்கலாம், சொல்யூஷன். ஸோ இப்போ இங்கே டேபிள் மாதிரி எழுதணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1, 2, 3 லைனாக எழுதிக்கலாம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டு, நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை எழுதணும், இங்கே அதுக்குண்டான ரீசன் எழுதணும். ஸோ இந்த மாதிரி டேபிள் போட்டு ப்ராப்ளம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னென்னா இந்த டெரிவேஷன், இப்போ இங்கே த்ரீ ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் த்ரீ ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த த்ரீ ப்ரிமிசஸை ஒன்லி ஒன் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பட் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். ஃபைனல் கன்க்ளூஷன் வரும்போது அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, இந்த த்ரீ ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும், ஓகே, அண்ட் ஒன்லி ஒன் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கிளியரா? ரைட். ஸோ இப்போ பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் பி தென் கியூவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ பி இம்ப்ளை கியூ. ஸோ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா நம்ம என்னென்ன எழுதணும், அதுக்கு பேர் ரூல் பி, ஓகேவா? ஸோ ரூல் பின்னு எழுதியிருக்கேன், இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது, ஸோ இது ஒன்று மட்டும் வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் என்னது, பி, ஓகே. ஸோ அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்ம என்னென்ன எழுதணும், ரூல் பின்னு எழுதணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், ஸ்டெப் ஒன் அண்ட் டூவே அப்சர்வ் பண்ணுங்கள். பி கமா பி இம்ப்ளை கியூ, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா, இம்ப்ளிகேஷன் ஃபார்முலா. ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலாவை ஒரு டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது கொஞ்சம் இனிஷியலாக இருக்கும்போது அதை பார்த்து பார்த்து பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்முலா மெமரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக ப்ராப்ளம் போடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் த்ரீல பி, ஸ்டெப் ஒன் டூவை யூஸ் பண்ணி பி அண்ட் பி இம்ப்ளை கியூ அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா கியூன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், பி அண்ட் பி இம்ப்ளை கியூ, கம்மா அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். ஸோ பி அண்ட் பி இம்ப்ளை கியூ அப்படின்னா கியூன்னு எழுதலாம், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கியூனை நான் எழுதியிருக்கேன், அதுக்கு ரீசன் எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், இம்ப்ளிகேஷன் ஃபார்முலா, இம்ப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் நம்ம இங்கே என்ன எழுதணும், ரூல் டீன்னு எழுதணும். ஸோ இங்கே பக்கத்தில் எந்தெந்த ஸ்டெப்ஸை இன்வால்வ் பண்ணி எழுதியிருக்குங்கிறத எழுதணும். ஸோ 1, 2, ஸோ ஒன்னையும் டூவையும் யூஸ் பண்ணி 3 எழுதியிருக்கேன். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால நான் என்ன எழுதியிருக்கேன், ரூல் டீன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது, இப்போ 2 ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, அடுத்தது என்ன இருக்குது, கியூ இம்ப்ளை ஆர்னு இருக்குது. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் 4 கியூ இம்ப்ளை ஆரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன அர்த்தம், ரூல் பி, ஓகேவா? இப்போ அப்சர்வ் பண்ணணும், நமக்கு என்ன ஆன்சர் வேணும், ஆர் வேணும். ஸோ இப்போ எந்த ரூல் அப்ளை பண்ணால் நமக்கு ஆர் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டெப் 3, 4 கம்பேர் பண்ணுங்கள், மறுபடியும் அதே ஃபார்முலா, கியூ அண்ட் கியூ இம்ப்ளை ஆர் அப்படின்னா என்னது, ஆர். ஸோ த சேம் ஃபார்முலா, பி அண்ட் பி இம்ப்ளை கியூ அப்படின்னா கியூன்னு எழுதலாம். ஸோ கியூ அண்ட் கியூ இம்ப்ளை ஆர் அப்படின்னா என்னது, ஆர். கிளியரா? ஸோ அப்போ எந்தெந்த ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கேன், 3rd, 4th ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் அது எப்படி எழுதணும், ரூல் டீன்னு எழுதணும். கிளியரா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆர். தஸ் ஆர் இஸ் எ வேலிட் கன்க்ளூஷன் ஃப்ரம் தி செட் ஆஃப் ப்ரிமிசஸ். புரிஞ்சுதா? இதில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணணும், எல்லா ப்ரிமிசஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும், ஒன்லி ஒன் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்.
கிளியரா? ரைட். செகண்ட் ப்ராப்ளம், ஷோ தட் நெகேஷன் பி, தட் இஸ் நாட் பி, ஃபாலோஸ் லாஜிக்கலி ஃப்ரம் த ப்ரிமிசஸ். ஸோ த்ரீ ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நாட் பின்னு ப்ரூவ் பண்ணணும் பை யூஸிங் ஈக்வலன்சஸ் ஃபார்முலா அண்ட் இம்ப்ளிகேஷன் ரூல்ஸ். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் ப்ரிமிசஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு என்னென்னா நாட் பின்னு கொண்டு வரணும். ஸோ இங்கே எந்த ஆர்டரில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக ப்ராப்ளம் போடலாம், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இதே ஆர்டரில் சால்வ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது, எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம், பட் கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் கியூ. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்னு எழுதணும், ரூல் பின்னு எழுதணும். அடுத்தது டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த நெகேஷனை இன்சைடில் கொண்டு வரேன். ஸோ அப்போ நாட் பி அண்டுக்கு பதிலாக ஆர், நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கியூ இஸ் நத்திங் பட் கியூ. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் ரூல் டீன்னு எழுதுகிறேன். என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் ஒன். அடுத்தது இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இஃப் பி தென் கியூ அப்படின்னா எப்படி எழுதலாம், நாட் பி ஆர் கியூன்னு எழுதலாம். இப்போ நமக்கு என்னென்னா நாட் பி ஆர் கியூன்னு இருக்குது, அப்போ நம்ம ரிவர்ஸில் எழுதலாம் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பி இம்ப்ளை கியூன்னு எழுதுகிறேன். தட் இஸ் கண்டிஷனல் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் ரூல் டீன்னு எழுதுகிறேன். எந்த ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது அனதர் ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நாட் கியூ ஆர் ஆர். ஓகேவா, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் என்னென்னு எழுதுகிறேன், ரூல் பின்னு எழுதுகிறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்ம என்னென்னு எழுதணும், ரூல் பின்னு எழுதணும். அடுத்தது ஸோ இப்போ மறுபடியும் அதே ஃபார்முலா, இஃப் பி தென் கியூ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபோர்த்து ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம், கியூ இம்ப்ளை ஆர்னு எழுதலாம். அதாவது ஃபஸ்ட்டு டேம் இருக்கு இல்லையா, நாட் கியூ இருந்தால் அதுக்கு ஒரு நாட் எடுக்கணும், அப்போ கியூன்னு ஆகிடும். ஆருக்கு பதிலாக இம்ப்ளை சிம்பிள் போடணும். லாஸ்ட் டேம் அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ கியூ இம்ப்ளை ஆர். ஓகேவா? இப்போ என்னது, ரூல் டி எதை யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபோர்த்து ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது த்ரீ ஃபைவ் கம்பேர் பண்ணுறேன். ஸோ த்ரீயும் ஃபைவும் கம்பேர் பண்ணுங்கள். த்ரீ எப்படி இருக்குது, தேர்ட் ஸ்டெப் பி இம்ப்ளை கியூ. ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் என்ன இருக்குது, Q imply R. So P imply Q and Q imply R. அப்போ என்ன எழுதலாம், P imply R. P imply R. So formula apply பண்ணதுனால ரூல் T. என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 and 5. என்ன கரஸ்பாண்டிங் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ புரியுதா? இப்போ இன்னும் என்ன நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலை, நாட் ஆர் ப்ரிமிசஸ் இருக்குது. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நாட் ஆர், அப்போ ரூல் பி. இப்போ நமக்கு என்ன வேணும், நாட் பீன் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், நமக்கு என்ன வேணும், நாட் பீ வேணும். சரியா? அப்போ 6 7 அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன இருக்குது, நாட் ஆர் இருக்குது 7ல், 6ல பி இம்ப்ளை கியூன்னு இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நாட் கியூ அண்ட் இஃப் பி தென் கியூ அப்படின்னா என்னென்ன எழுதலாம், நாட் பீன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது, ஸ்டெப் 6 அண்ட் 7 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது, நாட் பின்னு வருது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணதுனால ரூல் டீன்னு எழுதியிருக்கேன். எந்தெந்த ஸ்டெப்ஸ், 6 அண்ட் 7, என்ன ஃபார்முலா. ஸோ நாட் பி இஸ் எ வேலிட் கன்க்ளூஷன் ஃப்ரம் தி ப்ரிமிசஸ். ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லா ப்ரிமிசஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. தேர்ட் ப்ராப்ளம், ப்ரூவ் தட் இஃப் பி தென் கியூ, கியூ இம்ப்ளை நாட் ஆர், ஆர் பி ஆர் ஜே அண்ட் எஸ். ஸோ செட் ஆஃப் ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கொண்டு வரணும், ஸோ டாட்டாலஜிக்கலி இம்ப்ளை டு ஜே அண்ட் எஸ். ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு செக் த லாஜிக்கல் வேலிடிட்டி ஆஃப் த கன்க்ளூஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஜே அண்ட் எஸ்னு கொண்டு வரணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் ப்ரிமிசஸ் இருக்கிறத எடுத்துக்கோங்க,
ஓகே. இப்போ ஒரே ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஆன்சரில் என்ன இருக்குது, ஜே அண்ட் எஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, நமக்கு கொடுத்த செட் ஆஃப் ப்ரிமிசஸ் பாருங்கள், இதுலேயும் லாஸ்ட் ப்ரிமிசஸ் பிஆர் ஜே அண்ட் எஸ்ன்னு இருக்குது. அப்போ இதை கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பை ப்ராக்டிஸில் தான் இது எல்லாமே வரும். ஒரு ஒரு 5-6 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், எந்த ஃபார்முலா என்ன ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்சரை கொண்டு வரணும், அதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ பி இம்ப்ளை க்யூ, ஓகேவா, பி இம்ப்ளை க்யூ எழுதியிருக்கேன். ஸோ ரூல் பி. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், செகண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், க்யூ இம்ப்ளை நாட் ஆர். ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரூல் ரூல் பின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது ஒன் அண்ட் டூவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன் அண்ட் டூவை யூஸ் பண்ணி பி இம்ப்ளை க்யூ, க்யூ இம்ப்ளை நாட் ஆர். அப்போ எப்படி எழுதலாம், பி இம்ப்ளை நாட் ஆர். ஸோ ரூல் டி எந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன் அண்ட் டூ என்ன ஃபார்முலா, இந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். ஓகேவா, அடுத்தது இப்போ த்ரீ இருக்கு இல்லையா. ஸோ த்ரீயை ஓகே பி இம்ப்ளை நாட் ஆர். அப்போ நம்ம அதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஓகே இஃப் பி தென் க்யூ அப்படி இருந்ததுன்னா எப்படி எழுதலாம், நாட் க்யூ இம்ப்ளை நாட் பி. ஸோ ரெண்டுத்துக்கும் நெகேஷன் எடுத்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்கள், த்ரீயை யூஸ் பண்ணும்பொழுது ஸோ நாட் ஆர் இருக்குது, அப்போ நெகேஷன் எடுத்தால் ஆர், இம்ப்ளை பி இருக்குது, அதுக்கு நெகேஷன் எடுத்தால் நாட் பி. ஸோ அப்போ என்ன எழுதணும், ரூல் டி ஸ்டெப் த்ரீயை யூஸ் பண்ணுறோம், ஓகே கரஸ்பாண்டிங் ஃபார்முலா என்னவோ அதை எடுத்து எழுதுறோம். அடுத்தது ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அனதர் ப்ரிமிசஸ் ஆர், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரூல் பி, ஓகேவா. அடுத்தது ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், 4-5 அப்சர்வ் பண்ணுங்கள், ஆர் அண்ட் ஆர் இம்ப்ளை நாட் பி. அப்போ எப்படி எழுதலாம், நாட் பின்னு எழுதலாம். ஸோ ரூல் டி 4-5 யூஸ் பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. கிளியரா, இப்போ இன்னும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்குது, லாஸ்ட் ப்ரிமிசஸ் இருக்குது. ஸோ பிஆர் ஜே அண்ட் எஸ், ஸோ பிஆர் ஜே அண்ட் எஸ். ஸோ ரூல் பி யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம, இதை இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே பி இம்ப்ளை க்யூனா எழுது, நாட் பிஆர் க்யூ இல்லையா. ஸோ இப்போ ரிவர்ஸில் எழுத போகிறோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, பட் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு பழகிடும். ஸோ இஃப் பி தென் க்யூனா என்னது, நாட் பி ஆர் க்யூ. இப்போ அப்படியே ரிவர்ஸில் பார்க்கணும். ஸோ நாட் பி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், பின்னு எழுதணும், சிம்பிள் ஆர் சிம்பிளுக்கு பதிலாக இம்ப்ளை போடணும், க்யூ அப்படி எடுத்து எழுதணும். ஸோ அப்போ இதை அப்சர்வ் பண்ணுங்கள், ஸோ பி ஆர் திஸ் ஒன், கரெக்டா. அப்போ பிக்கு என்ன பண்ணணும், நாட் பி எடுக்கணும், இதுக்கு பதிலாக இம்ப்ளை சிம்பிள் போடணும், இது அப்படி எடுத்து எழுதணும். கிளியரா, இப்போ என்னென்ன அப்ளை பண்ணலாம், 6-8 கம்பேர் பண்ணுங்கள், நாட் பி இருக்குது, நாட் பி இம்ப்ளை ஜே அண்ட் எஸ். அப்போ என்ன எழுதலாம், ஜே அண்ட் எஸ்ன்னு எழுதலாம். ஸோ ரூல் டி 6-8 யூஸ் பண்ணியிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, ஜே அண்ட் எஸ். ஸோ இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், ஆல் த ப்ரிமிசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகே அண்ட் ஈக்வலன்சஸ் ஃபார்முலா அண்ட் இம்ப்ளிகேஷன் ரூலை யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். கிளியராது. ஸோ இனிஷியலாக போடும்போது கொஞ்சம் பக்கத்தில் டேபிள்ஸ் ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும், இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போடலான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோர்த் ஒன், ஷோ தட் ஆர், தட் இஸ் இஃப் ஆர் இம்ப் இஃப் ஆர் தென் எஸ், தட் இஸ் கண்டிஷனல் சிம்பிள் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் த ப்ரிமிசஸ். ஓகே, செட் ஆஃப் ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரீ ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்கு, என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணணும், ஆர் இம்ப்ளை எஸ். ஸோ ஒரு அப்சர்வேஷன் இங்கே என்ன இருக்குது, ஆர் இம்ப்ளை எஸ்ன்னு இருக்குது. ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிஷனல் சிம்பிள். ஸோ த்ரீ ரூல்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, ரூல் பி, ரூல் டி, ரூல் சிபி. ரூல் சிபிங்கிறது என்னது,
ஆன்சரில் நம்ம செக் பண்ணுற ஃபைனல் ஆன்சருக்குள்ளே கன்க்ளூஷன் அதில் கண்டிஷனல் சிம்பல் இருந்தது அப்படின்னா சிபி ரூல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னா ஆறுங்கிற ப்ரிமிசஸை அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அடிஷ்னல் ப்ரிமிசஸ் வி ஆர் கோயிங் டு ஆட். ஆறுங்கிறது என்னது? ஃபஸ்ட்டில் உள்ளது. ஓகே, ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், எப்பயுமே சிபி ரூல் அப்ளை பண்ணும்பொழுது முதல்ல ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். தட் இஸ் நத்திங் பட் அஸ்யூம்டு ப்ரிமிசஸ். ஓகே, ஸோ ஆர்னு முதல்ல எழுதணும். அதுக்கு பேர் என்னது? அஸ்யூம்டு ப்ரிமிசஸ். அதாவது இப்போ ஆர் இம்ப்ளாயர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து முதல்ல இங்கே எழுதிடணும். ஸோ அஸ்யூம்டு ப்ரிமிசஸ். அடுத்தது இங்கே பார்க்கணும். இப்போ நமக்கு ஆர் இருக்குது, ஸோ இங்கே நெகேஷன் ஆர் ஆர் பின்னு இருக்குது. இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்னது? ரூல் பி. அடுத்தது ஃபார்முலா என்னது? ஸோ செகண்டை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஸோ பி இம்ப்ளை கியூன்னு எப்படி எழுதலாம்? நாட் பி ஆர் கியூ. இதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா, இஃப் பி இம்ப்ளை கியூனா ஈஸியாக எழுதிடுவீங்க நாட் பி ஆர் கியூன்னு. இப்போ ரிவர்ஸில் நாட் பி ஆர் கியூனா பி இம்ப்ளை கியூன்னு எழுத தெரியணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்துடுது அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நாட் ஆர் ஆர் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு நெகேஷன் எடுக்கணும், ஆருக்கு பதிலாக இம்ப்ளை சிம்பிள் போடணும், செகண்ட் அப்படி எடுத்து எழுதணும். பை ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரூல் டி செகண்ட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ஒன் அண்ட் த்ரீ. ஸோ ஒன்னில் என்ன இருக்குது? ஆர் இருக்குது. தேர்டில் ஆர் இம்ப்ளை பின்னு இருக்குது. அப்போ என்னென்ன எழுதலாம்? பின்னு எழுதலாம். ஸோ ரூல் டி ஒன் அண்ட் த்ரீ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. கிளியரா? இப்போ பி நமக்கு இருக்குது. ஸோ அடுத்தது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பி இருக்குது, அதனால் முதல்ல அதை எடுத்து எழுதுகிறேன். ஸோ பி இம்ப்ளை திஸ். இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், இது ரூல் பின்னு எழுதியாச்சு. அடுத்தது ஃபோர் ஃபைவ், ஃபோர் ஃபைவ் யூஸ் பண்ணலாமா? ஃபோரில் பி இருக்குது, ஃபைவ்லேயும் பி இம்ப்ளை சம்திங் இருக்குது. அப்போ என்னது? தட் சம்திங். ஸோ ரூல் டி ஃபோர் ஃபைவ் கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. கிளியரா? இப்போ பார்க்கணும், நீங்கள் ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ கியூ, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கியூ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், கியூ அண்டு கியூ இம்ப்ளை எஸ். அப்போ என்ன வருது? எஸ். அப்போ சிக்ஸ் செவன் யூஸ் பண்ணலாமா? ஸோ ரூல் டி சிக்ஸ் செவன் யூஸ் பண்ணியிருக்கேன், கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. எஸ். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள், நமக்கு என்னது கன்க்ளூஷன் கொண்டு வரணும்? ஆர் இம்ப்ளை எஸ். ஸோ ஆரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எல்லா ஈக்குவலன்ட் தட் இஸ் எல்லா ப்ரிமிசஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைனல் ஆன்சர் எஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ தேர்ஃபோர் வி கன்க்ளூட் தட் ஆர் இம்ப்ளை எஸ். தட் இஸ் இஃப் ஆர் தென் எஸ். இந்த ரூலுக்கு பேர் என்னது? சிபி. ஸோ மறுபடியும் நான் முன்னாடி சிபி ரூல் என்னன்னு சொன்னேன் இல்லையா, அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஸோ ஆரில் ஸ்டார்ட் பண்ணணும், எஸ்ஸில் எண்ட் ஆகணும். தேர்ஃபோர் ஆர் இம்ப்ளை எஸ்ன்னு எழுதலாம். இந்த ரூலுக்கு பேர் என்னது? சிபி ரூல். கிளியரா? ரைட், ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டிரைவ் இஃப் பி தென் இஃப் கியூ தென் எஸ் யூசிங் த ரூல் சிபி இஃப் நெசசரி ஃப்ரம் செட் ஆஃப் ப்ரிமிசஸ். ஸோ டூ ப்ரிமிசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கையா, இம்ப்ளை த செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம். ஓகே, அப்போ இங்கே அடிஷ்னல் ப்ரிமிசஸ் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அஸ்யூம் பண்ணிக்கணும். கடைசியில் என்ன கொண்டு வரணும்? கியூ இம்ப்ளை எஸ்ன்னு கொண்டு வரணும். தட் இஸ் இஃப் கியூ தென் எஸ்ன்னு கொண்டு வரணும். கிளியரா? எதை யூஸ் பண்ணி? இந்த அடிஷ்னல் ப்ரிமிசஸ் அண்ட் கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ். ஸோ பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பி இருக்கா, முதல்ல பின்னு எழுதிடணும். அஸ்யூம்டு ப்ரிமிசஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஆர்னு இருந்தது, அதனால் ஆர் எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? பி இருக்குது, அதனால் பின்னு எழுதியிருக்கேன், அஸ்யூம்டு ப்ரிமிசஸ். அடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணுறோம்? ஒன் ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் ஒன். ஓகே, அதுக்கு பேர் என்னது? ரூல் பி. இப்போ நான் ஒன் அண்ட் டூவை கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ பி கமா பி இம்ப்ளை சம்திங், அப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? ரூல் அப்ளை பண்ணலாம். பி அண்டு பி இம்ப்ளை கியூனா கியூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஒன் அண்ட் டூவை யூஸ் பண்ணி கியூ இம்ப்ளை ஆர்னு எழுதலாம். ஸோ ரூல் டி
ஃபார்முலா அப்ளை பண்ணும்பொழுது ரூல் டீன்னு எழுதணும். அடுத்து ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கியூ இம்ப்ளை ஆர் இம்ப்ளை எஸ் ரூல் பி, கரெக்டா? இப்போ பார்க்கணும். ஸோ ஃபோர்த்து எப்படி எழுதலாம்? கியூ இம்ப்ளை த ஹோல் திங். அப்போ பி இம்ப்ளை கியூனா என்னது? நாட் பி ஆர் கியூ. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாட் கியூ ஆர். ஓகே, அகைன் அகைன் ஆர் இம்ப்ளைஸ்னா நாட் ஆர் ஆர் எஸ். ஓகேவா? இப்போ ஒரு அப்சர்வேஷன் இங்கே பாருங்க, அவுட் சைட்லேயும் ஆர் சிம்பிள் இருக்கு, இன்சைட்லேயும் ஆர் சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசோசியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அசோசியேட் அண்ட் கம்யூட்டேட்டிவ்ல யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நாட் ஆரை தனியாக கொண்டு வந்துடுறேன், ஆர் இந்த நாட் கியூவை இன்சைடில் கொண்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ என்ன ரூல் டி ஃபிஃப்த் ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம், அசோசியேட்டிவ் லா அண்ட் கம்யூட்டேட்டிவ் லா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் கண்டிஷனலுக்கு கொண்டு வரோம். ஸோ பி இம்ப்ளை கியூனா நாட் பி ஆர் கியூ. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு ரிவர்ஸில் எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நாட் ஆர் இருக்கா, அதுக்கு நெகேஷன் எடுக்கணும். அப்போ ஆர், ஆர் சிம்பிளுக்கு பதிலாக இம்ப்ளை போடணும், ரிமைனிங் எடுத்து. அதே மாதிரி மறுபடியும் நாட் கியூ ஆர் எஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ டூ டைம்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறோம். ஓகேவா? கிளியராகுது? இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ப்ரீவியஸில் அப்படியே அப்சர்வ் பண்ணணும். ஸோ த்ரீ அப்சர்வ் பண்ணுங்கள், த்ரீ இருக்கு இல்லையா. ஸோ கியூ இம்ப்ளை ஆர், செவன் என்னது, ஆர் இம்ப்ளை சம்திங். அப்போ எப்படி எழுதலாம், கியூ இம்ப்ளை தட் சம்திங், கரெக்டா? ஸோ கியூ இம்ப்ளை, கியூ இம்ப்ளை எஸ். ஸோ ரூல் டி யூஸ் பண்ணுறோம், த்ரீ செவன் யூஸ் பண்ணுறோம், ஃபார்முலா கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஐடம்பொட்டன்ட்லாம் இருக்குது, அதாவது என்னென்னா கியூ இம்ப்ளை, கியூ இம்ப்ளை எஸ் அப்படின்னா கியூ இம்ப்ளை எஸ்ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ ரூல் டி என்ன ரூல், ஐடம்பொட்டன்ட் ரூல். ஸோ இப்போ என்ன வருது, ஸ்டார்டிங்கில் பியில் ஸ்டார்ட் பண்ணோம், ஓகே, கடைசியாக என்ன முடிச்சிருக்கோம், கியூ இம்ப்ளை எஸ். ஸோ ஒன்னில் ஆரம்பித்து நைனில் முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், பி இம்ப்ளை கியூ இம்ப்ளை எஸ். என்ன ரூல் இது, ரூல் சிபி, கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ரிமிசஸ். டெஃபினிஷன் பார்க்கலாம். எ செட் ஆஃப் ஃபார்முலா ஹெச் ஒன் ஹெச் டூ அப் டு எக்ஸட்ரா ஹெச் எம் இஸ் செட் டு பி இன்கன்சிஸ்டன்ட் இஃப் தர் கன்ஜெக்ஷன் இம்ப்ளைஸ் கான்ட்ரடிக்ஷன். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, கொடுக்குறாங்க இல்லையா செட் ஆஃப் ப்ரிமிசஸ், ஸோ அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஓகே ஃபைனல் கன்க்ளூஷன் ஓகே கான்ட்ரடிக்ஷன் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஓகே த கிவன் செட் ஆஃப் ஃபார்முலா இஸ் டு பி இன்கன்சிஸ்டன்ட். ஓகேவா? அதே இது டாட்டாலஜின்னு ப்ரூவ் பண்ணோம், டீன்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா த கிவன் செட் ஆஃப் ஃபார்முலா இஸ் டு பி கன்சிஸ்டன்ட். ஓகேவா? அப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன பண்ணால் போதும், ஃபைனல் ஆன்சர் கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வரணும், எஃப்னு கொண்டு வரணும், ஃபால்ஸ். இதுவே கன்சிஸ்டன்ட் அப்படின்னா ட்ரூன்னு கொண்டு வரணும். Sixth problem, show that the given set of premises are inconsistent. So, கொடுத்துருக்காங்க இல்லையா premises, அது எல்லாமே இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும். அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், ஸோ ஃபஸ்ட் ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பி இம்ப்ளை கியூ ரூல் பி. அடுத்தது தேர்டு யூஸ் பண்ணுறேன், ஸோ கியூ இம்ப்ளை நாட் ஆர் ரூல் பி. இப்போ அப்சர்வ் பண்ணுங்க, ஒன் அண்ட் டூ, பி இம்ப்ளை கியூ, கியூ இம்ப்ளை நாட் ஆர். அப்போ எப்படி எழுதலாம், பி இம்ப்ளை நாட் ஆர்னு எழுதலாம், கரெக்டா? ஸோ ரூல் டி ஒன் டூ யூஸ் பண்ணியிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. இப்போ அடுத்தது அடிஷ்னல் ப்ரிமிசஸ், அனதர் ப்ரிமிசஸ் பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஸோ ரூல் பின்னு எழுதுறோம். ஓகே, இப்போ த்ரீ ஃபோர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பி ஃபோர் லைன் இருக்குது, பி இருக்குது, த்ரீல பி இம்ப்ளை நாட் ஆர்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், பி அண்ட் பி இம்ப்ளை நாட் ஆர்னா நாட் ஆர். ஸோ ரூல் டி த்ரீ ஃபோரை யூஸ் பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதை எழுதியிருக்கோம். அடுத்தது, ஸோ இன்னும் பி இம்ப்ளை ஆர் மட்டும் யூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பி இம்ப்ளை ஆர், ஸோ ரூல் பி. ஓகே, இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நாட் ஆர் அண்ட் பி இம்ப்ளை ஆர். அப்போ எப்படி எழுதலாம், நாட் பின்னு எழுதலாம். ஸோ ரூல் டி ஃபைவ் சிக்ஸை யூஸ் பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ஓகேவா?
இப்போ 4 7 பார்க்கணும். 4 ல என்ன இருக்கு? p இருக்கு. 7 ல என்ன இருக்கு? not p இருக்கு. சோ p and not p. சோ 4 இன் 7 ஐ கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம்? p, not p னா ஃபார்முலா என்னது? p and not p. சோ திஸ் ஃபார்முலா p and not p னா நமக்கு என்ன தெரியும்? காம்ப்ளிமெண்ட் லா f. சோ p and q னா p, q னா p and q னு எழுதுறோம். அதுக்கப்புறம் p and not p னா ஃபார்முலா என்னது? f. சோ ஃபைனல் ஆன்சர் f. சோ எல்லா ப்ரிமிசஸும் யூஸ் பண்ணியாச்சு, ஃபைனல் ஆன்சர் f னு கொண்டு வந்தாச்சு. செவன்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் இஃப் பி இம்ப்ளை கியூ, இஃப் கியூ இம்ப்ளை ஆர், எஸ் இம்ப்ளை நாட் ஆர், பி அண்ட் எஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஓகே, கிவன் ப்ரிமிசஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன கொண்டு வரணும்? ஃபால்ஸ்ன்னு கொண்டு வரணும். ஸோ இங்கே சைடில் என்னென்ன ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பி இம்ப்ளை கியூ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ரூல் பின்னு எழுதியாச்சு. அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது? செகண்ட் கியூ இம்ப்ளைஸ் ஆர். அப்போ என்னென்ன எழுதலாம்? கியூ இம்ப்ளை ஆர். ஸோ ரூல் பி. இப்போ 1 அண்ட் 2 யூஸ் பண்ணலாம் இல்லையா? பி இம்ப்ளை கியூ, கியூ இம்ப்ளை ஆர். அப்போ எப்படி எழுதலாம்? பி இம்ப்ளை ஆர். ஸோ ரூல் டி 1 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ரூல் பேர் என்னென்னா ஹைப்போதட்டிக்கல் ரூல். ஓகே, அடுத்தது தேர்ட் ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், எஸ் இம்ப்ளை நாட் ஆர். ஸோ எஸ் இம்ப்ளை நாட் ஆர். ஸோ ரூல் பின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஃபோரு இங்கே பாருங்கள், ஃபார்முலா பி இம்ப்ளை கியூனா நாட் பி இம்ப்ளை நாட் கியூ. சாரி, பி இம்ப்ளை கியூனா என்னது? நாட் கியூ இம்ப்ளை நாட் பி. ரெண்டுத்துக்கு நெகேஷன் எடுத்து ஆப்போசிட்டில் எழுதணும். ஸோ நாட் ஆர், அதுக்கு நெகேஷன் எடுத்து ஆர் இம்ப்ளை, எஸ்ஸுக்கு நெகேஷன் நெகேஷன் எஸ், நாட் எஸ். ஓகேவா? இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே என்ன இருக்குது? தேர்டில் பி இம்ப்ளை ஆர் இருக்குது, ஃபிஃப்த்தில் ஆர் இம்ப்ளை நாட் எஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் எப்படி எழுதலாம்? பி இம்ப்ளை நாட் எஸ். ஸோ ரூல் டி 3 5 யூஸ் பண்ணியிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது இதை எப்படி எழுதலாம்? சிக்ஸ்த்து பை யூசிங் 6 திருப்பி நம்ம எழுதுகிறோம். எப்படி? ஸோ மறுபடியும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பி இம்ப்ளை கியூ, பி இம்ப்ளை கியூனா நாட் பி ஆர் நாட் கியூ, கரெக்டா? ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பிக்கு பதிலாக நாட் பி, சிம்பிளுக்கு பதிலாக ஆர், நெகேஷன் எஸ். அது அப்படி எடுத்து எழுதிக்கணும். இப்போ ரெண்டுத்துலேயும் நெகேஷன் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நெகேஷன் வெளியெடுக்கலாம். ஓகே, பை டி மார்கன்ஸ் லா. ஸோ ரூல் டி, ஓகேவா? ரூல் டி 7th யூஸ் பண்ணியிருக்கோம், டி மார்கன்ஸ் லா. ஓகே, இப்போ கடைசியாக இன்னொரு ப்ரிமிசஸ் இருக்குது, நம்ம இன்னும் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, அதனால் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பி அண்ட் எஸ். இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், 8 9. ஸோ பி அண்ட் எஸ் இருக்குது, நெகேஷன் பி அண்ட் எஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதலாம் இல்லையா? ஓகே, ஸோ ரூல் டி 8 9 யூஸ் பண்ணியிருக்கேன், சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ என்னது? எஃப். அதுதான் இங்கே எஃப்னு எழுதியிருக்கோம். ஸோ த கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டைரக்ட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இன்டைரக்ட் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். த டெக்னிக் ஆஃப் இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப் ரன்ஸ் அஸ் ஃபாலோஸ். இன்ட்ரடியூஸ் தி நெகேஷன் ஆஃப் த டிசைர்டு கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு நெகேஷனை வந்து அடிஷ்னல் ப்ரிமிசஸாக எடுத்துக்கணும். இன்ட்ரடியூஸ் தி நெகேஷன் ஆஃப் த டிசைர்டு கன்க்ளூஷன் ஆஸ் எ நியூ ப்ரிமிசஸ். ஃப்ரம் த நியூ ப்ரிமிசஸ் டுகெதர் வித் தி கிவன் ப்ரிமிசஸ் டிரைவ் எ கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன்னா என்னன்னு கொண்டு வரணும்? எஃப்னு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஸோ யூசிங் இன்டைரக்ட் மெத்தட் ஷோ தட் ஓகே த கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ் ஓகே இம்ப்ளை ஆர். ஸோ அப்போ கன்க்ளூஷன் என்னது? இங்கே ஆர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு நெகேஷன் எடுத்துக்கிட்டு ஆன்சர் என்ன கொண்டு வரணும்? ஃபால்ஸ்ன்னு கொண்டு வரணும்.
கரெக்டா? தட் இஸ் தி இன்டைரக்ட் மெத்தட். ஸோ க்வெஸ்சன் பேப்பரில் இன்டைரக்ட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ வி இன்ட்ரடியூஸ் நாட் ஆர் ஆஸ் அன் அடிஷ்னல் ப்ரமிசஸ் அண்ட் ஷோ தட் திஸ் அடிஷ்னல் ப்ரமிசஸ் லீட்ஸ் டு எ கான்ட்ரடிக்ஷன். ஸோ கிவன் ப்ரமிசஸ் ஆர், ஸோ என்ன ப்ரமிசஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ சைடில் எழுதியிருக்கேன், இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இங்கே என்ன பண்ணணும், அங்கே சிபி ரூல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே முதல்ல அஸ்யூம்டு ப்ரமிசஸ் முதல்ல எழுதிடணும். ஸோ கன்க்ளூஷன் என்ன இருக்கோ அதுக்கு நெகேஷன். ஸோ கன்க்ளூஷனில் நமக்கு ஆர்னு இருக்குது, அதனால நெகேஷன் ஆர். ஓகேவா? அடுத்தது இப்போ நெகேஷன் ஆர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ கியூ இம்ப்ளை ஆர், ஸோ ரூல் பி. ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ன எழுதலாம், நாட் கியூன்னு எழுதலாம். ஸோ ரூல் டி ஒன் அண்ட் டூ யூஸ் பண்ணுறேன். ரூல் பேர் என்னது, மோடஸ்டோலன்ஸ். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ பி இம்ப்ளை கியூ, ஸோ பி இம்ப்ளை கியூ எழுதியிருக்கேன். ஸோ ரூல் பி, கரெக்டா? இப்போ த்ரீ ஃபோரை இன்ட்ரடியூஸ் யூஸ் பண்ணுறோம். த்ரீ ஃபோரை யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம், நாட் கியூ அண்ட் பி இம்ப்ளை கியூனா நாட் பின்னு எழுதலாம். ஸோ த்ரீ ஃபோரை யூஸ் பண்ணி ரூல் டீன்னு எழுதுகிறேன், கரஸ்பாண்டிங் என்ன ரூல் அந்த ரூல். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ப்ரமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பிஆர்ஆர். ஓகேவா? ரூல் பி. இப்போ பிஆர்ஆர் எப்படி எழுதலாம், ஓகே, என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டுக்கு நெகேஷன் போடணும், ஆருக்கு பதிலாக இம்ப்ளை போடணும், செகண்ட் அப்படி எழுதணும். ஸோ கரஸ்பாண்டிங் ரூல் என்னது, பி இம்ப்ளை கியூ. ஸோ நாட் பி ஆர் கியூ. ஓகேவா? அடுத்தது இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபைவும் செவன் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்டெப் ஃபைவ் அண்ட் ஸ்டெப் செவன், நாட் பின்னு இருக்குது, இங்கே நாட் பி இம்ப்ளை ஆர்னு இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஆர்னு எழுதலாம், கரெக்டா? ஸோ என்ன ரூல், ரூல் டி ஃபைவ் செவன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரூல் பேர் என்னென்னா மோடஸ் ஃபோன்ஸ். இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், எயித்தில் ஆர் இருக்குது, ஸ்டார்டிங்கில் நாட் ஆர் இருக்குது. அப்போ ஆர் கமா நாட் ஆர்னா எப்படி எழுதலாம், ஆர் ரெண்டு நாட் ஆர்னு எழுதலாம், பை சிம்பிளிஃபிகேஷன் ரூல், கரெக்டா? ஸோ இது என்னது, இது எஃப். ஸோ எஃப், ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாங்களோ அதுக்கு நெகேஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஃபைனலாக கான்ட்ரடிக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்டைரக்ட் மெத்தட். ஒன் மோர் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷோ தட் த ஃபாலோயிங் ப்ரிமிசஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். இது வரைக்கும் ப்ராப்ளம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாமே ப்ரிமிசஸ் டைரெக்டாக கொடுத்தாங்க, கரெக்டா? இப்போ என்னென்னா சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ப்ரிமிசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கிளியரா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ ப்ரிமிசஸ் எடுக்கும்போது நெகேஷன் மாதிரி சென்டென்ஸ், ஆப்போசிட் சென்டென்ஸ் வந்தால் அது ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, இஃப் ஜான் மிஸ்ஸஸ் மெனி கிளாஸஸ் த்ரூ இல்னஸ் தென் He fails high school. If John fails high school, then he is uneducated. If John reads a lot of books, then he is not uneducated. John misses many classes through illness and reads a lot of books. So, four sentences kuduthirukanga. Ippa namma modalla premises construct pannanum. So, paakalam ippa eppadi pandradhunu solittu. So, if John misses many classes, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கலாம். ஜான் மிஸ்ஸஸ் மெனி கிளாஸஸ் த்ரூ இல்னஸ் தென் ஹீ ஃபெயில்ஸ் ஹை ஸ்கூல். ஸோ ஹீ ஃபெயில்ஸ் ஹை ஸ்கூல், இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கலாம். அடுத்தது இஃப் ஜான் ஃபெயில்ஸ் த ஹை ஸ்கூல், இங்கே ஆல்ரெடி வந்துடுது அதனால் அதை எடுக்க வேண்டாம். தென் ஹீ இஸ் எஜுகேட்டட், ஸோ ஹீ இஸ் எஜுகேட்டட், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இஃப் ஜான் ரீட்ஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ், ஸோ இது இது வரைக்கும் இல்லை அதனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஹீ இஸ் நாட் எஜுகேட்டட், ஆல்ரெடி இங்கே ஹீ இஸ் அன்எஜுகேட்டட்னு எழுதியிருக்கோம். ஓகே, இங்கே ஹீ இஸ் நாட் அன்எஜுகேட்டட்னு இருக்குது, அதனால் நெகேஷன் ஆஃப் தட் ஸ்டேட்மெண்ட், அதனால் இதை எடுக்க தேவையில்லை. அடுத்தது ஜான் மிஸ்ஸஸ் மெனி கிளாஸஸ் த்ரூ இல்னஸ், ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அண்ட் ரீட் எ லாட் ஆஃப் புக்ஸ்,
ஓகே ஆல்ரெடி எடுத்திருக்கோம் ரீட் எ லாட் ஆஃப் புக்ஸ் ஓகே ஸோ ஃபோர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கலான்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் ஓகே லெட் அஸ் கன்வெர்ட் த வெர்பல் ஃபார்ம் இன்டு சிம்பாலிக் ஃபார்ம் ஸோ வெர்பல் ஃபார்ம்லேருந்து சிம்பாலிக் ஃபார்ம் மாற்ற போகிறோம் ஓகேவா இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி அதை தான் எடுத்திருக்கோம் ஸோ PQRS-னு எடுக்கிறோம் ஸோ ஜான் மிஸ்ஸஸ் மெனி கிளாஸஸ் பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிமிசஸ் கியூ ஜான் ஃபெயில்ஸ் ஹை ஸ்கூல் ஜான் ரீட்ஸ் லாட் ஆஃப் புக்ஸ் ஜான் இஸ் அன்எஜுகேட்டட் ஸோ இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஸோ அதையும் இங்கே PQRS-னு எடுத்திருக்கோம் ஸோ அதே ப்ராப்ளம் இங்கே ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் 9 போட்டுங்க ஓகேவா இப்போ ரிலேஷன் எழுதணும் சிம்பாலிக் ஃபார்மில் எழுதணும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் இஃப் ஜான் மிஸ்ஸஸ் மெனி கிளாஸஸ் இஃப் இருக்குது தென் இருக்குது ஸோ இஃப் தென்ல எழுதணும் ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதணும் ஸோ ஜான் மிஸ்ஸஸ் மெனி கிளாஸஸ்னால் என்னென்ன எழுதியிருக்கோம் பீன்னு டினோட் பண்ணியிருக்கோம் ஓகே தென் ஹீ ஃபெயில்ஸ் ஹை ஸ்கூல் ஸோ ஃபெயில்ஸ் ஹை ஸ்கூல் அப்போ எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு பி இம்ப்ளை கியூன்னு எழுதலாம் கரெக்டா அடுத்தது இஃப் ஜான் ஃபெயில்ஸ் ஹை ஸ்கூல் தென் ஹீ இஸ் அன்எஜுகேட்டட் ஸோ இங்கேயும் இஃப் தென் தான் ஸோ ஜான் ஃபெயில் ஹை ஸ்கூல் என்னென்னு எடுத்திருக்கோம் கியூன்னு எடுத்திருக்கோம் ஸோ கியூ இம்ப்ளை ஹீ இஸ் அன்எஜுகேட்டட் ஸோ ஜான் இஸ் அன்எஜுகேட்டட் என்னென்னு எடுத்திருக்கோம் எஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஸோ கியூ இம்ப்ளை எஸ் தேர்டு இஃப் ஜான் ரீட்ஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ் இஃப் தென் ஹீ இஸ் நாட் அன்எஜுகேட்டட் ஸோ இஃப் தென் மறுபடியும் இஃப் தென் ஸோ இஃப் ஜான் ரீட்ஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ் ஓகே ஜான் ரீட்ஸ் எ லாட் ஆஃப் புக் என்னென்னு எடுத்திருக்கோம் ஆர்னு எடுத்திருக்கோம் ஸோ ஆர் imply okay he is not uneducated nu irukku he is not uneducated already john is uneducated enna nadathirukkom s nu nadathirukkom ipo ivanga enna kuduthirukanga not uneducated negation of that one appo nam enna nadathirum negation s clear ah adutathu john misses many classes through illness and reads a lot of books அப்போ அண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஜான் மிஸ்ஸஸ் மெனி கிளாஸஸ் என்னென்னு எடுத்திருக்கோம் பீன் எடுத்திருக்கோம் அண்ட் ஓகே ரீட் எ லாட் ஆஃப் புக்ஸ் ஸோ ஜான் ரீட் எ லாட் ஆஃப் புக்ஸ்னா ஆர்னு எடுத்திருக்கோம் ஆர் ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கிளியராது இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஓகே ஸோ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க இன்கன்சிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபைனல் ஆன்சர் எஃப்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா இங்கே சைடில் எழுதியிருக்கேன் நம்ம என்னென்ன ப்ரிமிசஸ் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இப்போ சால்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கடைசியாக நம்ம என்ன கொண்டு வரணும் எஃப்னு கொண்டு வரணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பி இம்ப்ளை கியூ ஸோ ஃபஸ்ட்டு எழுதியாச்சு ரூல் பி அடுத்தது எங்கே இருக்குது கியூ இம்ப்ளைஸ் எஸ் இருக்குது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே உடனே பார்க்கணும் நீங்கள் ஒன் அண்ட் டூ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இப்போ பி இம்ப்ளை கியூ கியூ இம்ப்ளை எஸ் அப்போ பி இம்ப்ளைஸ் எஸ் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ பி இம்ப்ளை எஸ்ன்னு எழுதிக்கலாம் ரூல் டி ஒன் டூ யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா அடுத்தது தேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேர்ட் ப்ரிமிசஸ் ஓகே ஸோ ஆர் இம்ப்ளை நெகேஷன் எஸ் ரூல் பி இப்போ இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதலாம் இல்லையா ஸோ ரூல் டி ஃபோரை பி இம்ப்ளை கியூ எப்படி எழுதலாம் நாட் கியூ இம்ப்ளை நாட் பி ஓகே ஸோ ஃபோரை யூஸ் பண்ணி எழுதுகிறேன் ஓகே இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள் பி இம்ப்ளை தேர்டில் என்ன இருக்குது பி இம்ப்ளை எஸ் ஃபிஃப்த்தில் எஸ் இம்ப்ளை நாட் ஆர் அப்போ என்ன எழுதலாம் நாட் ஆர்னு எழுதலாம் That is P imply not R. So rule T, 3-5 use பண்ணுறோம் hypothetical rule. ஓகேவா ஸோ ரூல் நேம் எழுதலாம் அப்படி இல்லைன்னா அந்த என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவோ இங்கே எழுதலாம் அடுத்தது இப்போ மறுபடியும் இதை பி இம்ப்ளை நாட் ஆர் என்னென்னு எழுதுறோம் ஓகே ஸோ பிக்கு பதிலாக நாட் பி கண்டிஷன் சிம்பிளுக்கு பதிலாக ஆர் ரிமைனிங் அப்படி எடுத்து எழுதுறோம் ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் ஓகே நிறைய இடத்துல இதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் ரிவர்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரிவர்ஸில் எழுத தெரியணும் ஓகேவா இப்போ ரெண்டுத்துலேயும் நெகேஷன் இருக்குது நெகேஷன் வெளியே எடுக்கிறோம் என்னெல்லாம் டிமார்கன்ஸ்லாம்
7 யூஸ் பண்ணுறோம் ரூல் டி. ஓகேவா? ஓகே, இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணாதது லாஸ்ட் ப்ரிமிசஸ் பி அண்ட் ஆர். ஸோ பி அண்ட் ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 8, 9 பாருங்கள், பி அண்ட் ஆர் நாட் பி அண்ட் ஆர். ஸோ அண்ட் எடுக்கலாம். பி கமா கியூனா என்னது? பி கமா கியூனா பி அண்ட் கியூ. ஓகே, இம்ப்ளிகேஷன் ஃபார்முலா, சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா. ஓகேவா? அதான் ரூல் டி 8, 9 யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுகிறோம். ஸோ இது என்னது? ஆட்டோமேட்டிக்காக பி அண்ட் நாட் பினா எஃப். ஸோ எஃப். ஸோ வி கேன் கெட் கான்ட்ரடிக்ஷன் எஃப். இப்போ புரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். இப்போ ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள். ரிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் புரியும். அதாவது ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஏன் நான் முன்னாடி சொல்லலை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங் ப்ராப்ளம்லேருந்து ரிவர்ஸில் பாருங்கள். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேவா? லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷோ தட் த ஹைபோதிசிஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன் அண்ட் இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே. வி வில் கோ ஸ்விம்மிங் ஒன்லி இஃப் இட் இஸ் சன்னி. இஃப் யூ டு நாட் கோ ஸ்விம்மிங் தென் வி வில் டேக் எ கெனோ ட்ரிப். அண்ட் இஃப் யூ டேக் எ கெனோ ட்ரிப் தென் வி வில் பி ஹோம் பை சன்செட். லீட் டு எ கன்க்ளூஷன், வி வில் பி ஹோம் பை சன்செட். ஸோ கன்க்ளூஷன் ப்ரூவ் பண்ணணும். கிவன் செட் ஆஃப் சென்டென்சஸ். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? மேத்தமெட்டிக்கலாக எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கன்க்ளூஷன் கொண்டு வரணும். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரிமிசஸ் எடுக்கலான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ இட் இஸ் நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன் அண்ட் இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே. ஸோ அப்போ இங்கே நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன் இருக்கு இல்லையா, நாட் இருக்கு இல்லையா, அப்போ நெகேஷன் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ சன்னி திஸ் ஆஃப்டர்நூன், சன்னி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கிறோம்? இட் இஸ் சன்னின்னு எடுக்கிறோம், கரெக்டா? ஓகே, அண்ட் இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே. ஸோ இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டேவை இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறோம். ஓகே, ஏபி. அடுத்தது வி வில் கோ ஸ்விம்மிங், நியூவாக இருக்கு இல்லையா, அதனால் வி வில் கோ ஸ்விம்மிங் சீன் எடுத்துக்கிறோம். ஒன்லி இஃப் இட் இஸ் சன்னி. ஆல்ரெடி இட் இஸ் சன்னி ஏன்னு எடுத்திருக்கோம், அதனால் இதை மறுபடியும் எடுக்கக்கூடாது. அடுத்தது இஃப் யூ டு நாட் கோ ஸ்விம்மிங். ஸோ டு நாட் ஆல்ரெடி கோ ஸ்விம்மிங்னு எடுத்திருப்போம், அதனால் இதையும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. தென் வி வில் டேக் ஏ கெனோ ட்ரிப். ஸோ வி வில் டேக் ஏ கெனோ ட்ரிப்பை எடுக்கணும். ஸோ டீன்னு எடுக்கிறோம். ஸோ வி வில் டேக் ஏ கெனோ ட்ரிப். அண்ட் இஃப் யூ டேக் ஏ கெனோ ட்ரிப் ஆல்ரெடி இருக்காங்க, தென் வி வில் பி ஹோம் பை சன்செட். ஸோ ஹோம் பை சன்செட் எடுக்கலாம். ஸோ வி வில் பி ஹோம் பை சன்செட். கிளியரா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? ஸோ எத்தனை ப்ரிமிசஸ் எடுத்திருக்கோம்? 1, 2, 3, 4, 5 ப்ரிமிசஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே எழுதலாம். இட் இஸ் நாட் சன்னி. நாட் சன்னினா என்னது? நெகேஷன் ஏ. அண்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அண்ட் பி. வி வில் கோ ஸ்விம்மிங். ஸ்விம்மிங்னா என்ன நடந்திருக்கும்? சி. இங்கே பாருங்கள், வி வில் கோ ஸ்விம்மிங் ஒன்லி இஃப் இட் இஸ் சன்னி. ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வி வில் கோ ஸ்விம்மிங் ஒன்லி இஃப் இட் இஸ் சன்னி. ஓகே, ஸோ வி வில் கோ ஸ்விம் இஃப்னு வந்திருக்கு இல்லையா, அப்போ இட் இஸ் சன்னி, தென் வி வில் கோ ஸ்விம்மிங். ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஏ என்னது? இட் இஸ் சன்னி. தட் இஸ் ஏ இம்ப்ளை தட் சி வி வில் கோ ஸ்விம்மிங். ரிவர்ஸில் எழுதணும், ஏன்னா கண்டிஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். மாற்றி எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம் தப்பாயிடும். ஓகே, அடுத்தது இஃப் யூ டு நாட் கோ ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங்னா என்ன எடுத்திருக்கோம்? சீன்னு எடுத்திருக்கோம். அப்போ நாட் அ நெகேஷன் சி இம்ப்ளை தென் வி வில் டேக் எ கெனோ ட்ரிப். கெனோ ட்ரிப் என்னென்னு எடுத்திருக்கோம்? டீன்னு எடுத்திருக்கோம். அப்போ இம்ப்ளை டி. லாஸ்ட் இஃப் யூ டேக் எ கெனோ ட்ரிப். ஸோ டீன்னு எடுத்திருக்கோம், கெனோ ட்ரிப். ஸோ டி. தென் வி வில் கோ ஹோம் பை சன்செட். ஹோம் பை சன்செட்டை ஈன்னு எடுத்திருக்கோம். திஸ் இஸ் ஃபைனல் கன்க்ளூஷன். என்னது? லீட் டு த கன்க்ளூஷன், we will be home by sunset. We will be home by sunset. அப்போ சன்செட் என்ன எடுத்துருக்கோம்? ஈன்னு எடுத்துருக்கோம்.
ஸோ இப்போ கன்க்ளூஷனை என்ன கொண்டு வரணும், ஈன்னு கொண்டு வரணும். கிளியரா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸி. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன் நம்ம என்னென்ன ப்ரிமிசஸ் எழுதியிருக்குமோ அது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நாட் ஏ அண்ட் பி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரூல் பி எழுதணும். அடுத்தது ஓகே இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே ஒன்னை யூஸ் பண்ணி, சரியா? ஸோ நாட் ஏ அண்டு பி அப்படின்னா எய்தர் நாட் ஏன்னு எழுதலாம், அப்படி இல்லைனா பின்னு எழுதலாம். ஸோ நம்ம இம்ப்ளிகேஷன் ரூல் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பி அண்டு கியூனா பி கம்மா கியூன்னு போட்டிருப்போம். அப்படின்னா எய்தர் பின்னு எழுதலாம், அப்படி இல்லைனா கியூன்னு எழுதலாம். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதலாம். ஸோ இப்போ நாட் ஏ அண்டு பின்னா நாட் ஏன்னு எழுதுறோம். ஸோ ரூல் டி என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அடுத்தது, ஸோ ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியாச்சு, இப்போ ஏ இம்ப்ளை சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரூல் பின்னு போட்டுட்டு ஏ இம்ப்ளை சின்னு எழுதியிருக்கோம். கிளியரா? ஓகே, இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், 213 நாட் ஏ இம்ப்ளை சின்னா என்னென்னு எழுதலாம், நாட் சின்னு எழுதலாம், ஓகேவா? ஸோ ரூல் டி 23 யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், தேர்ட் ப்ரிமிசஸ் நாட் சி இம்ப்ளை டி, நாட் சி இம்ப்ளை டி. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸோ 4, 5 யூஸ் பண்ணால் என்ன எழுதலாம், டின்னு எழுதலாம். ஸோ ரூல் டி 4, 5 யூஸ் பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் ரூல் என்னவோ அதை எழுதியிருக்கேன். அடுத்தது டி இம்ப்ளை இ, ஸோ டிஇ, ஸோ ரூல் பி, ஸோ டி இம்ப்ளை இ. நவ் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 6, 7 டி அண்டு டி இம்ப்ளையினா இன்னு எழுதலாம். ஓகே, ஸோ கடைசி ஆன்சர் நம்ம என்ன கொண்டு வரணும், கன்க்ளூஷன் இன்னு கொண்டு வரணும், கரெக்டா? ஸோ அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லா ப்ரிமிசஸும் யூஸ் பண்ணியாச்சு, ஃபைனல் ஆன்சர் இன் கன்க்ளூஷன் கொண்டு வந்தாச்சு, ஓகேவா? இப்போ எல்லா ப்ராப்ளமுமே கொஞ்சம் ரிவர்ஸில் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த ஸ்டெப்பை பண்ணால் எப்படி வரும், ஓகேவா? ஸோ எல்லாமே திங்கிங் தான், திங்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக, பை ப்ராக்டிஸ் ஒன்லி இட் வில் கம், ஓகே? ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் திஸ் யூனிட், பட் ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா வந்து ப்ராப்ளம் போட போட தான் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், தேங்க்யூ.